நம்முடைய பிரதமர் அவர்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா முருகன் அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து ஊட்டிக்கு மாதத்திற்கு 5 நாள் செல்ல வேண்டும். ஊட்டி மக்களை சந்தித்து குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். அண்ணாமலை உரையின் சாரம், சொல்லாமல் சொல்கிற மெசேஜ். 2024 மக்களவை தேர்தலில் நீலகிரி தொகுதியில் எல் முருகன் போட்டியிட போகிறார் என்பதுதான். அஜித் கவலை தவிர்ப்பதற்காகவே வவுனியாவுக்கும் மன்னாருக்கும் ரணில் சென்றுவிட்ட தகவல் பிறகு வந்தது. சீன உளவு கப்பலை அனுமதித்ததால் மோடிக்கு ஏற்பட்ட கோபம் இன்னமும் தணியவில்லை. வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்பதுதான் மோடியின் பாலிசி. சிவசேனையின் அதிகாரபூர்வ நாளேடான சாம்னாவில் சஞ்சய் ரவுத் ராகுல் காந்தியை பிளாசி இருக்கிறார். காங்கிரசுடன் கூட்டணி வைக்க எந்த கட்சியும் தயாராக இருப்பதில்லை. இருக்கிற கட்சிகளையும் ராகுல் காந்தி தனது பேச்சால் பத்தி விடுகிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். எல் முருகன் நீலகிரியில் நிற்கப் போகிறாரா? வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான உயர்நிலை வட்டாரங்கள் மூலம் நீலகிரி மக்களவை தொகுதியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிடுவார் என்று ஏற்கனவே நமக்கு தெரிந்திருந்தது. அண்மையில் ஒரு காணொளியில் நீலகிரி தொகுதி நிலவரம் பற்றி ஜேவிசி ஸ்ரீராம் விளக்கி கொண்டிருந்த போது, ஊட்டியில் யார் நிற்கப் போகிறார்கள் என்று நமக்கு தெரியும், அதை இப்போதே நாம் சொல்ல வேண்டாம் என்று கூறியிருந்தேன். நீலகிரி கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கேட்பார்கள். அதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அதுல யார் கேண்டிடேட்னு கூட நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். யார் நிற போறாங்க, அதுக்கு என்ன நரேட்டிவ் இருக்கணும், இந்த நிலையில் நேற்று நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை ஆற்றிய உரை எங்கள் யூகத்தை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. நீலகிரி தொகுதியுடன் தொடர்பிலேயே இருக்குமாறு முருகனை பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளதாக அண்ணாமலை குறிப்பிடுகிறார். அதனால்தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா முருகன் அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து ஊட்டிக்கு மாதத்திற்கு 5 நாள் செல்ல வேண்டும். ஊட்டி மக்களை சந்தித்து குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். நானும் முருகனையா அந்த மீட்டிங்ல இருக்கும் பொழுது பிரதமர் அவர்கள் சொன்னார். அண்ணாமலை உரையின் சாரம், சொல்லாமல் சொல்கிற மெசேஜ். 2024 மக்களவை தேர்தலில் நீலகிரி தொகுதியில் எல் முருகன் போட்டியிட போகிறார் என்பதுதான். அஜித் தோவல் கொழும்பு சென்றிருக்கிறாரே, என்ன விசேஷம்? தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தடியின்றி நேற்று முன்தினம் இலங்கை சென்றிருக்கிறார். இவர் இலங்கை சென்ற செய்தி இந்திய மீடியாக்களுக்கு தெரியவே தெரியாது. இலங்கை மீடியாக்கள் சில மோப்பம் பிடித்து வெளிப்படுத்தின. அவர் மோடியின் மிக முக்கியமான செய்தியுடன் கொழும்பு சென்றிருப்பதாக தெரிகிறது. ஆனால் அவரது வருகையை கொழும்பில் உள்ள இந்திய தூதரகமோ அல்லது இலங்கை அரசு வட்டாரங்களோ உறுதிப்படுத்தவில்லை. அஜித் தோவலுடன் இலங்கையின் முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார். இதனை இலங்கையின் சில ஊடகங்கள் தெரியப்படுத்தியுள்ளன. இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நேற்று மாலை அஜித் தோவல் சந்திப்பார் என்று முதலில் ஊடகங்களில் தகவல் பரவியது. ஆனால் அஜித் தோவலை சந்திக்க ரணில் மறுத்துவிட்டார் என்று பின்னர் கூறப்பட்டது. அஜித் தோவலை தவிர்ப்பதற்காகவே வவுனியாவுக்கும் மன்னாருக்கும் ரணில் சென்றுவிட்ட தகவல் பிறகு வந்தது. கடந்த வாரம் அஜித் தோவலின் மகன் ஷாரியா தோவல் இலங்கை வந்திருந்தார். அப்போது தனிப்பட்ட முறையில் அவரை ரணில் சந்தித்தார். ஆனால் இப்போது அஜித் தோவலை சந்திக்க ரணில் மறுத்திருக்கிறார். பல மாதங்களாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே முறுகல் நிலை தொடர்ந்து வருகிறது. 43,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவிடமிருந்து நிதியுதவி பெற்ற இலங்கை எந்த நன்றி உணர்வும் இல்லாமல் ஹம்பந்தட துறைமுகத்தில் சீன உளவு கப்பலை நிறுத்த அனுமதித்தது. இதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இறுக்கமான சூழ்நிலை ஏற்பட்டது. கடந்த செப்டம்பர் மாதம் ஐநாவின் மனித உரிமை ஆணையத்தின் கூட்டம் ஜெனீவாவில் நடந்தபோது இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதியான இந்திராமணி பாண்டே இலங்கை அரசின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சித்து பேசினார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இலங்கை அரசுக்கு அக்கறை இல்லை என்றும், 13வது சட்ட திருத்தம் சரியாக அமல்படுத்தப்படவில்லை என்றும், அதிகார பகிர்வின் மூலமாகவே இலங்கை இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்றும் இந்திராமணி பாண்டே அப்போது குறிப்பிட்டார். இது தெற்காசிய வட்டாரங்களில் அதிர்ச்சி அலைகளை பரப்பியது. இலங்கை எந்த அளவுக்கு நன்றியுடன் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டுமே
இணக்கமாக நடந்து கொள்வது என்கிற நிலைப்பாட்டுக்கு இந்தியா வந்து சேர்ந்து விட்டது என்பதையும், இலங்கையுடனான தேனிலவு காலம் முடிந்து விட்டது என்பதையும் இந்திராமணி பாண்டேயின் உரை உணர்த்தியது. தான் பதவியேற்ற நாளிலிருந்து மோடியை சந்திக்க ரணில் முயற்சி செய்து வருகிறார். ஆனால் மோடி பிடிகொடுக்கவே இல்லை. சீன உளவு கப்பலை அனுமதித்ததால் மோடிக்கு ஏற்பட்ட கோபம் இன்னமும் தணியவில்லை. எனவே ரணிலுக்கு மோடி தேதி கொடுக்கவில்லை. IMF இருந்து கடன் பெற்று பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த இலங்கை அரசுக்கு இந்திய அரசின் கெடுபிடி பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் ஒரு முக்கிய செய்தியுடன் அஜித் தோவல் இலங்கை தலைநகர் கொழும்புக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் தலைநகரில் இருந்தால் அவரை சந்தித்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதால் நேற்று முன்தினம் வவுனியாவுக்கு சென்று விட்டார் அதிபர் ரணில். அங்கு ஜனாதிபதி செயலகத்தின் வடக்கு மேம்பாட்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். ரணிலின் செயலாளரான இளங்கோவன் அந்த அலுவலகத்தின் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போது பேசிய ரணில், சுதந்திரம் பெற்று 75வது ஆண்டை கொண்டாடும் வேளையில் ஒருதாய் மக்களாக ஒரே அணியாக சேர முடியும் என நம்புகிறேன் என்று குறிப்பிட்டார். வவுனியா பயணத்தை தொடர்ந்து நேற்று காலை மன்னார் மாவட்டத்துக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார் ரணில். மன்னார் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆராய்வதும் அவற்றுக்கு தீர்வு காண்பதும் அவரது பயணத்தின் நோக்கம் என்று இலங்கை அரசு தெரிவித்தது. மன்னாரில் உள்ள ஹாலந்து கோட்டையின் புனரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் நடுக்குடா மீனவ கிராமத்துக்கு விஜயம் செய்த ரணில் மீனவ சமுதாயத்தினருடன் அங்கே உரையாடினார். அங்கு காற்றாலை அமைக்கப்பட்டு வரும் பணிகளை பார்வையிட்டார். அப்போது சீன ஆதரவாளரும் இந்திய எதிர்ப்பாளருமான மீன்பிடித்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உடன் இருந்தார். அவருடன் மின்துறை அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, அதே போல வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா ஆகியோரும் உடன் இருந்தனர். ஆக அஜித் தோவல் கொழும்பை விட்டு கிளம்பும் வரை இலங்கையில் ஊர் ஊராக ரணில் போய் கொண்டிருப்பார் போல தெரிகிறது. முகம் கொடுத்து பேசவில்லை என்றால் எதுவும் நடக்காது. இலங்கை தனது லிமிட்டேஷன்களை புரிந்து கொள்ள வேண்டும். சீனாவை காட்டி இந்தியாவிடமும், இந்தியாவை காட்டி சீனாவிடமும் பால் கறக்கும் புத்தி மோடியிடம் செல்லுபடியாகாது. காங்கிரஸ் காலத்தில் இருந்தது போல வளவள கொலகொல மோடியிடம் இருக்காது. வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்பதுதான் மோடியின் பாலிசி. கிழக்கு லடாக்கின் கால்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் சீனாவை இந்தியா எதிர்கொண்ட விதத்தையும், சிக்கிம் அருகே டோக்லாம் பகுதியில் 76 நாட்கள் ஓர் அங்குலம் கூட முன்னேற விடாமல் சீன துருப்புகளை தடுத்த நிகழ்வையும் ரணில் நினைவு கூர்வது நல்லது. சீனாவை காட்டி இந்தியாவை பயமுறுத்துவது, காரியம் சாதித்துக் கொள்வது என்பதெல்லாம் மலையேறி போன பழைய விளையாட்டுகள். இப்போது இருப்பது புதிய இந்தியா. ரணில் இன்னும் பழையவராகவே இருப்பதால் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு புரிய வைக்கும் வித்தை இந்தியாவுக்கு தெரியும். மகாராஷ்டிர அரசியலில் மாற்றம் வரும் போல் தெரிகிறதே. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் வயநாடு எம்பியுமான ராகுல் காந்தி கடந்த 7ஆம் தேதி முதல் மராட்டியத்தில் தேச ஒற்றுமை நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்போது வீர சாவர்கர் பற்றி மிக கடுமையாக விமர்சித்திருந்தார். வீர சாவர்கர் ஆங்கிலேயர்களுக்காக வேலை பார்த்தவர், அவர்களிடமிருந்து ஓய்வூதியம் வாங்கியவர், காந்தி நேரு போன்ற விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துரோகம் செய்தவர் என்று கூறியிருந்தார். ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பாரதிய ஜனதா சிவசேனை கட்சியின் 2 அணிகளும் கண்டனம் தெரிவித்தன. இந்த நிலையில் சிவசேனையின் அதிகாரபூர்வ நாளேடான சாம்னாவில் சஞ்சய் ரவுத் ராகுல் காந்தியை விளாசி இருக்கிறார். பல சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆர்தர் ரோடு ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஜெயிலில் அவர்களது நினைவிடங்கள் உள்ளன. நான் 3 மாதங்கள் ஜெயிலில் இருந்து விட்டு வெளியே வந்திருக்கிறேன். சாதாரண கைதி ஒரு நாளை ஜெயிலில் கழிப்பதே மிக கடினம். வீர சாவர்கர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்தமான் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போது அவர் சந்தித்த துயரங்கள் கணக்கில் அடங்கா. ஆங்கிலேய அரசு அவரை பொய் பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யவில்லை. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஆயுத புரட்சியை தொடங்கியதால் அவரை கைது செய்து அந்தமான் ஜெயிலில் அடைத்தனர். ஜெயிலில் இருந்து வெளியே வருவதற்கு சாவர்கர் கையாண்ட ஒரு யுத்தி தான் ஆங்கிலேயர்களுக்கு அவர் எழுதிய கடிதம். அது மன்னிப்பு கடிதம் என தவறாக திரித்து சொல்லப்படுகிறது. இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தின் நோக்கம் சாவர்கரை விமர்சிப்பது அல்ல. சாவர்கருக்கு எதிராக பேசியதன் மூலம் இந்த நடைப்பயணத்தால் கிடைத்த ஆக்கப்பூர்வமான நம்பிக்கையை சிதைத்து விட்டார் ராகுல் காந்தி என்று சஞ்சய் ரவுத் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த சனிக்கிழமை கோலாகலாஸ் டிவியில் பேசிய டெல்லி ஆர் ராஜகோபாலன் இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார்.
வீர சாவர்கரை ராகுல் காந்தி கொச்சைப்படுத்தியதால் காங்கிரசுக்கும் சிவசேனைக்கும் இடையே மோதல் அதிகரித்துள்ளது. எனவே காங்கிரஸ் உள்ள கூட்டணியிலிருந்து சிவசேனை வெளியேறி பழைய பாதைக்கு திரும்பும் என குறிப்பிட்டிருந்தார். உத்தவ் தாக்கரே நான் காங்கிரசுடன் இருக்க மாட்டேன் என்று தற்போது கூறிவிட்டார். காரணம், ராகுல் காந்தி சாவர்கரை மிகவும் ஏளனப்படுத்தியதால் கூட்டணி முறியக்கூடிய நிலையில் இருக்கும் என்று சொல்லிவிட்டார். இப்போது அது நடந்து வருகிறது. இப்போதெல்லாம் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க எந்த கட்சியும் தயாராக இருப்பதில்லை. இருக்கிற கட்சிகளையும் ராகுல் காந்தி தனது பேச்சால் பற்றி விடுகிறார். ராகுல் காந்தி ஆக்டிவாக இருக்கும் வரை பாரதிய ஜனதாவுக்கு பிரச்சனையே இல்லை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.